அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு இயல் 9 இருக்கிற செய்யுள் பகுதியை பார்த்துட்டு வரோம். தேம்பாவணி. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி. இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தேம்பாவணியோட ஆசிரியர் யாருன்னு தெரியும், வீரமாமுனிவர் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா. அது தேம்பாவணி வீரமாமுனிவரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாடலை பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன்னா ஆசிரியர் இதில் வந்து நிறைய முக்கியமானது கேட்பாங்க சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஸ்மத் சந்நியாசி தூய துறவின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நூல் வெளி பார்க்கலாம். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவங்க எல்லாமே வந்து என்னது சந்தா சாஹிப் பாப்போம் அந்த நவாப்புகள் ஆண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்தவர் தான் அந்த வீரமாமுனிவர். இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த நவாப்புகள் வந்து உருது, அவங்களோட தாய்மொழி வந்து உருது மொழிங்கிறதுனால அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியணும்ல, அதனால் அந்த உருது மொழி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 மாதத்தில் கற்றுக்கிட்டாரு. யாரு? வீரமாமுனிவர். இவருடைய எளிமையும் துறவும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் என்ன சொல்கிறாருன்னு, அவரை இஸ்மத் சந்நியாசி அப்படின்னு அவங்களோட உருது மொழியில் சொல்கிறார் என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு, இது வந்து உருது சொல்லு கிடையாது, பாரசீக சொல். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு, நம்ம ரொம்ப முக்கியமாக கவனித்து படிச்சுக்கணும். அதாவது சந்தா சாஹிப்பை வந்து திருச்சியை வந்து சந்தா சாஹிப் ஆண்டுகிட்டு இருக்காங்க. சோசியல் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், 8th புக்கில் வந்து நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சந்தா சாஹிப்புக்கும் யாருக்கும் சண்டை வரும், எப்படி வந்து சந்தா சாஹிப் வந்து இங்கே வந்து ஆட்சி பிடிப்பாருங்கிற கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை, அதனால் இதை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அப்போ திருச்சியை வந்து சந்தா சாஹிப்பு ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவரை பார்க்க வரும்போதும் வரணும் வட்ட பேசுகிறவங்கிறதுக்காக 2 மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கிட்டார். அதனால் இவரோட துறவரத்தையும் இவரோட எளிமையும் கண்டு என்ன சொல்கிறாராம் சந்தா சாஹிப், இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு சந்தா சாஹிப் கொடுக்குறாரு. இது வந்து ஒரு பாரசீக சொல் சரிங்களா. இதுக்கு வந்து தூய துறவி அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நூல் வெளி. இந்த நூல் வெளி பாருங்கள், தேம்பாவணிக்கு எப்படி சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா க்வெஸ்சின். தேம்பாவணியை பிரிக்கிறாங்க, தேம்பா கூட்டல் அணி என பிரித்தால் வாடாத மாலை என்று பொருள் சரிங்களா. தேம்பா கூட்டல் அணி என பிரித்தால் அதுக்கு வாடாத மாலை என்று பொருள். அதுவே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்தால் தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்று, தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்று இந்த நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது என தேன் பா அணி அப்படின்னு பிரித்தா. இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பிரித்தால் தேன் போன்ற இனிய பாடல்களை தொகுப்பை இந்த நூல் கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம பாட்டுகளோட மெயின் இதுக்கு வந்துட்டோம். இது அந்த பாட்டை வந்து பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை தான் சூசை முனிவர் சொல்லுவோம். அவரை யோசேப்புன்னு சொல்லுவோம். அதுவே இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஜோசப் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இருக்குன்னு இப்போ ஒரு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அம்மன் சாமிக்கு என்ன சொல்கிறோம், அம்மன்ங்கிறது ஒரு காமன் நேம். ஆனால் அது ஊருக்கு அந்த அம்மனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. பண்ணாரி அம்மன் சொல்கிறோம், பாளையத்தம்மன் சொல்கிறோம், சமயபுரம் அம்மன் சொல்கிறோம், அப்புறம் நிறைய அம்மனுக்கு நிறைய பேர் பார்த்தீங்களா. அதே முருகனுக்கு என்ன சொல்கிறோம், கந்தன் குமரன் வேலவன் கதிர்வேலன் அப்புறம் கடம்பன் இடும்பன் அப்படின்னு நிறையா சொல்லுவோம். அது சிவனுக்கும் அப்படி தான், நம்மளோட கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் தான், ஆனால் அதுக்கு பேர்கள் மட்டும் பல பேர்கள் வைப்போம். அதே போல் சூசேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா இவரை வந்து சூசேப்பர் அப்படின்னு சொல்லுவான். அதுவே என்ன சொல்லுவாங்க, யோசேஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, ஜோசப் சொல்லுவாங்க. அந்த யோசப் தான் ஜோசப் ஆயிடுச்சு. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, வளனார் அப்படிங்குவாங்க. இது சில பேர் தெரியாது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. சில இடத்துல வந்து தூய வளனார் மேல்நிலைப்பள்ளி, தூய வளனார் உயர்நிலைப்பள்ளின்னு இந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் வந்து, அதாவது கிறிஸ்டின் எய்டட் ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் போர்டு பார்த்துருப்பீங்க. இல்லை சில இடத்துல சூசேப்பர்னு டைரெக்டாக போட்டிருப்பாங்க. சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா தூய வளனார் அப்படின்னு போட்டுப்பாங்க. இந்த வளனார் வேறு யாரும் இல்லை, சூசேப்பரை தான் அப்படி சொல்கிறாங்க. சூசேப்பரோட பேர் தான் இந்த வளனார் அப்படின்னு பேர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இவர் வந்து கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை சரிங்களா. கிறிஸ்துவோட தந்தை கிடையாது, ஏன்னா கிறிஸ்துவுக்கு தந்தை வந்து அவர் ஒரு தூய ஆவியோட இதனால தான், பார்வையினால தான் மரியாதை வந்து கருத்தரிக்கிறாங்கிற கதையில் நமக்கு தெரியும்.
மரியாவுக்கும் சூசையப்பருக்கும் வந்து நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மரியாள் வந்து மாதா வந்து கருவுற்றுருவாங்க. அது தேவதூதர் வந்து என்ன சொல்வார், நீ ஒரு மகனை பெற்றிருப்ப ஒரு ஆண் மகனை பெற்றிருப்பால் அவருக்கு வந்து யோசு இது இமானுவேல் என்று பெயரிடு, ஏசி என்று பெயரிடு, ஏசி இமானுவேல் அப்படியெல்லாம் ஒரு தான் ஒருத்தரோட பேர் தான். இப்படி சூசியபுருக்கு எத்தனை பேரும் அது மாதிரி அது ஏசப்பாவுக்கான பேர் சரிங்களா, ஏசி என்று பெயரிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே திருப்பி ஒரு டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, நீ மறுபடியும் நீ ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பான் அவருக்கு வந்து இமானுவேல் என்று பெயரிடணும். இமானுவேல் என்றால் கடவுள் உன்னுடன் இருக்கிறார் என்று பொருள் சரிங்களா. இந்த மாதிரி வந்து அந்த வான தூதர் சொல்லிட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த மரியாள் வந்து கருவுற்றிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த என்ன பண்ணுவார் அந்த சூசியப்பர் என்ன பண்ணுவார், தன்னுக்கு மனைவியாக வரக்கூடிய ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே கருவுற்றிருக்கதை வந்து எந்த ஆண்மகனும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது கடவுளே சுமக்கிற பெண்ணாகவே இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க, எப்படி திருமணத்துக்கு முன் இந்த பெண் வந்து கருவுற்றான் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு நிறைய வந்துச்சு. உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரி இந்த பெண்ணை வந்து நம்ம தட்டி கழிச்சிடலாம், ஐ மீன் வேணான்னு விளைக்கிறலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரெண்டு மைண்டாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சேம் அதே வானதூதர் வர்றார். அந்த வானதூதருக்கு பேர் கபிரியல் சரிங்களா, கேப்ரியல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவர் வர்றார், வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து ஒரு தூய ஆவியினால தான் கருவுற்றிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லி சூசியப்பருக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய தவறை உணர்ந்த சூசியப்பர் என்ன பண்ணுவார், கடவுளால் வந்து கடவுளோட மகனே வந்து நமக்கு மனமாக வர பொண்ணு சம்மந்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளையாகவே அவர் வந்து வளர்ப்பார். ஆனாலும் அவர் வளர்ப்பு தந்தை தான், கதையின்படி வந்து இயேசுவோட வளர்ப்பு தந்தை சூசையப்பர் தான் சரிங்களா. தன்னுடைய மகன் போலையே தான் பார்க்கும் தச்சு வேலையும் தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுப்பார். தன்னுடைய மகனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தேசம் தேசமாக தூக்கிட்டு ஓடுவாங்க சரிங்களா. அந்த கதை எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா சில பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்கிறது தான் அந்த கதை சொல்கிறேன். தேவையில்லாதவங்க இதை நீங்கள் விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையாகிய சூசியப்பர் என்னும் யோசேப்பின் பலனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சூசியப்பர் என்ற வளனார் என்ற யோசேப்பு என்ற ஜோசப். நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இது ஏன்னா அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன். இப்பெரும் காப்பியம் 3 காண்டங்களையும் 36 பாடல்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. பாருங்க, 3 3 3 பாருங்க, 3 காண்டம் 36 படலம். அந்த 3 பக்கத்தில் ஒரு 6 போடுங்க, 36 படலம். அந்த 36 பக்கத்தில் ஒரு 15 போடுங்க, 3615 பாடல்களை கொண்டுள்ளது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கலாம், 3 36 3016 15 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்து பாருங்க, இவர் எந்த இதுன்னு பாருங்க, 17 நூற்றாண்டில் படைக்கப்பட்டதான் இந்த தேவாவணி. இந்த 17 நூற்றாண்டு நிறைய நூல்கள் படைச்சிருப்பாங்க. இந்த காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரதோட இயற்பெயர்னா வீரமாமுனிவருங்கிறது அவர் மாற்றிக்கிட்டார் சரிங்களா. தைரியநாதன் வந்து மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து அவருக்கு பேர் கொடுக்கும், ஒரு பட்ட பேர் கொடுக்கும். நல்லா இந்த புத்தகத்தில் இல்லை, ஆனால் இது வந்து இவரை பற்றின ஒரு செய்தி. நோட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் நீங்கள். மதுரை தமிழ்ச்சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, வீரமாமுனிவரோட அந்த தமிழ் தொண்டை பாராட்டி அவருக்கு தைரியநாதன் அவனு ஒரு பேர் பட்டத்தை கொடுக்கும். அந்த தைரியநாதன் தான் பின்னாடி என்ன ஆயிடுச்சு, வீரமாமுனிவராக ஆயிடுச்சு சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த தைரியநாதன் தான் பின்னாடி வீரமாமுனிவர் என்ன மாறிடுச்சு. அவரே மாற்றிக்கிட்டார், தைரியத்தை வீரமாக மாற்றிக்கிட்டார், தைரியநாதனை முனிவராக மாற்றிக்கிட்டார். அடுத்து பாருங்கள், ஆனால் இவருக்கு ஒரு ஏன்னா இவர் இத்தாலி நாட்டுக்காரில், வீரமாமுனிவர்னு பேர் வைப்பாங்களே இத்தாலியில். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஊரில் இருக்கும்போது இவரோட பேர் என்ன அப்படின்னா, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. பாருங்கள், கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். தமிழின் முதல் அகராதியான சது அகராதியை இவர் தான் தொகுத்தார். பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இவரோட நூல்கள் எல்லாமே படிப்போம், சது அகராதி சது அகராதி. சது அகராதினா என்ன அப்படின்னா, இப்போ முனிவர்கள் சமண முனிவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அகராதி இந்த டிக்ஷனரி மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா இங்கிலீஷில், அந்த டிக்ஷனரியை வந்து சமண முனிவர்கள் காலத்திலேயே இருந்திருக்குது. அந்த சமண முனிவர்கள் வந்து என்னன்னா, நிகண்டு அப்படிங்கிற பேரில் அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க சரிங்களா. பின்னாடி வந்து வர்றவங்க என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களாம் ஒவ்வொரு பேர் சொல்லிகிட்டே வர்றாங்க. ஆனால் வீரமாமுனிவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இது எல்லாமே ப்ராப்பராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணுறார். அப்போ தான் வந்து இவர் வந்து அந்த சதுராகராதிங்கிற ஒரு அந்த டிக்ஷனரி இதை வந்து தொகுக்கிறார். அது வந்து என்ன பண்ணுறது, பிரபலியமாக ஆயிடுச்சு, அது இருக்கிறதே பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் முதல் அகராதின்னு கூட சொல்கிறாங்க சரிங்களா.
எது வீரமாமனோட சதுராகராதி. தொன்னூல் விளக்கம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு இலக்கண நூல், இது ரொம்ப கேட்பாங்க. இந்த தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது குட்டி தொல்காப்பியம் அப்படிங்குவாங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதில் இல்லை, பழைய புத்தகத்தில் இருக்குது. தெரியாதவங்க நீங்கள் போய் பழைய புத்தகத்தை பார்க்கலாம், இல்லை கூகுளில் போட்டு பார்க்கலாம்னு பார்த்துக்கலாம். தொன்னூல் விளக்கம் என்பது குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. தொன்னூல் விளக்கம் ஆன்சர் போட்டுருங்க. சிற்றிலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்காரு, ஒரே நடை நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பரமார்த்த குறுக்கதைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கேளிக்கை நாடகம், சரிங்களா? ஒரு கேளிக்கை சிறுகதை, கேளிக்கை நாடகம் டைப்பில் இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, ஒரு காமெடியாக சொல்கிறது. யாருக்காவது போர் அடிச்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து வீரமாமணி அவரோட பரமார்த்த குறுக்கதையோட இது வாங்கி, சின்ன புக்கு தான் அது, ரொம்பலாம் இருக்காது, ஒரு 20 ரூபா 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், குட்டி புக்காக இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, சரிங்களா? இப்படியும் கூட முட்டாள்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்னுட்டு. இருப்பாங்க, ஆனால் நல்லாவே எழுதியிருப்பார் வீரமாமணி, ஒரு சூப்பராக எழுதியிருப்பாரு. முடிஞ்சாத படிங்க பரமார்த்த குறுக்கதை. இது வந்து எல்எல் நாடகம், இது நோட் பண்ணிக்கோங்க, எல்எல் நாடகம். அடுத்து வந்து இது ஒரு கொஷினாக கூட வரும், வீரமாமுனிவரோட படைப்புகளில் எல்லா நாடகம் டைப்பில் எழுதுனது எது அப்படின்னா பரமார்த்த குறுகதை. அடுத்து வந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் நிறைய அவர் பண்ணியிருக்கார், நிறைய தான் வந்து நம்ம மொழிபெயர்த்து ஒரு இது பண்ணியிருக்கிறா அவரோட மொழியில். அதனால தான் இந்த நிறைய மொழிபெயர்ப்பு, மொழிபெயர்ப்புன்னே நம்ம ஒரு பாடம் நம்ம 10வதுல இருக்கு பாருங்க. மொழிபெயர்ப்புனால தான் நம்மளோட தமிழ் மொழி கடல் கடந்தும் பலர்களை, பல மனிதர்களாலே விரும்பி, பல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பொருள் புரியுதோ புரியலையோ அதை விரும்பி வந்து அதை பாடுறாங்க, அதை போட்டுறாங்க. இன்னமும் நிறைய இடத்துல வந்து தமிழ் பரவிக்கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் பரவி இருந்த தமிழ் சில காலமாக அது வந்து மறந்துட்டாங்க, இப்போ மறுபடியும் அது அதோடைய வீரியத்தை காட்டுது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் பாடல் வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து பாடல்னால் என்ன அப்படின்னா, இந்த பாடல் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாம், சரிங்களா? டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த கதையை மட்டும் கடக்கணும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். இந்த கதை அப்படி என்ன அப்படின்னா, நான் படித்ததுக்கப்புறம் அந்த கதையை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த திருமுழுக்கு யோவானை தான் அருளப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த திருமுழுக்கு யோவான் யாரு? அருளப்பன் என்று சொல்லுவாங்க. இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது ஆல்ரெடி வந்திருக்கிற கொஸ்டின், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வீரமாமுனிவர் வந்து தன்னுடைய காப்பியத்தில் யாருக்கு கருணையன் என்று பெயர் வைத்துள்ளார் அப்படின்னா, இப்போ இயேசுவும் வந்து மக்கள் மனிதர்கள் மேலே கருணை கொண்ட ஒரு தேவதூதன், சரிங்களா? தேவதூதன் தான் இயேசு. அவர் வந்து கடவுளோட கடவுள்னு எந்த சொல்லவும் கிடையாது. நீங்கள் பைபிளையும் நீங்கள் படித்தாலும் கூட கடவுள்னு எங்கேனே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, தேவதூதன் தான் சொல்லுவாங்க. கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன், மக்கள் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்னு போய் சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தேவதூதன். அதை இன்றைக்கி நம்ம கடவுளாக போற்றிட்டு வரோம், அதை நம்மளோட நம்பிக்கை, நம்ம மனிதர்களோட நம்பிக்கை. அவர் கடவுளாகவே இருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாமே நம்புகிறோம், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதில் நிறைய இன்னொரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, சூசேப்பர் கொடுப்பாங்க. அவரும் கூட ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் தானே. என்னதான் வந்து தேவ கடவுளோட குழந்தையாகவே இருந்தாலும் கூட தான் குழந்தை மாதிரி நினச்சி ஊர் ஊராக தூக்கிட்டு போவாரா, அவரை கொல்ல போகிறாங்கன்னு சொன்னால் எங்கேயாவது ஊர் ஊராக, அது இந்த காலத்து மாதிரி பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை அந்த காலத்தில், எல்லாமே நடப்பயணம், மிஞ்சி கிஞ்சி போனால் கழுதையில் உட்கார வச்சு கொண்டு போவாங்க. அப்படியே ஒரு கர்ப்பஸ்திரியாக இருக்கிற ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு ஊர் ஊராக போகிறாரு, குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய தூக்கி தூக்கிட்டு திர்றாரு. இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க, ஒரு தன்னோட பிள்ளைக்கு மட்டும்தான் தன் தகப்பன் இவ்வளோ கஷ்டப்படுவான், ஆனால் ஒரு வளர்ப்பு தந்தையாக இருக்கிற இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாரே, அப்போ அவர் கருணை லிஸ்ட்டில் சேர்க்கலாம்ல. அடுத்து பாருங்கள், இன்னும் நிறைய இந்த இயேசு காவியம்னாவே கருணை தான் நமக்கு, நிறைய பேர் வருவாங்க, மாதாவும் கூட அதை கருணை இதில் தான் வருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அருளப்பன் திருமுழுக்கு யோவானும் வந்து கருணை இது தான், ஆனால் ஆக்சுவலி உண்மையாக வந்து வீரமாமுனிவர் யாரை கருணைன்னு சொல்கிறாரு, திருமுழுக்கு யோவானை தான் சொல்கிறார், யோவானுங்க என்ற அருளப்பற தான் சொல்கிறார், சரிங்களா? அடுத்து பாருங்கள், கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். இந்த திருமுழுக்கு யோவானோட அம்மா யார் அப்படின்னா எலிசபெத், சரிங்களா? எலிசபெத் அப்படிங்கிறவங்க ஒரு பெண், அவங்க கூட ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு வர்றார். யார்? அருளப்பன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு ஸ்டோரி, இது எப்படி சொல்கிறது, இந்த பாடம் படிக்கிறதுனால இது அந்த ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ வந்து இவங்களும் கருவுற்றிருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து அருளப்பல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உள்ள கதைகள் சொல்கிறேன் நான், ஏசு பிறக்கு முன்னாடி உள்ள கதைகள். மாதாவும் வயிற்றுல இருப்பாங்க, எலிசபெத் அம்மாவும்
கன்சீவாக இருப்பாங்க, அதாவது கர்ப்பஸ்திரியாக இருப்பாங்க. அப்போ வந்து மாதா வந்து எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறாங்க, சரிங்களா? இது சொல் நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்களுக்கு புரியும். எலிசபெத் அம்மாவை சந்திக்க வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வயிற்றுலேருந்து அந்த வயிற்றுல இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குது, சரிங்களா? இங்கேயும் வந்து குழந்தை துள்ளி குதிச்சது, இங்கேயும் வந்து வயிற்றுல அந்த குழந்தை வந்து துள்ளி குதிச்சது அப்படிங்கிற மாதிரி வரும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட போது கருணையன் அடையும் துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி ஆறுதல் அளிப்பதை இந்த பாடல்கள் படம் பிடித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இறங்கி அழும் கருணையனுக்கு இறங்கல் இறங்கும் இயற்கைன்னு ஒரு பிக்சர் ஏற்பட்டிருக்காங்க பாருங்கள். இப்போதான் அருளப்பர் அப்படின்னு பிக்சர் வரைஞ்சிருக்காங்க, அருளப்பர் என்று திருமுழுக்கு யோவான். இது ஒன்றும் கிடையாது. இந்த திருமுழுக்கு யோவான் அப்படின்னு யான்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இயேசுக்கு முன்னாடி பிறந்தவர், சரிங்களா? இயேசுக்கு முன்னாடி பிறந்தவர். இவர் தான் இயேசுவுக்கே திருமுழுக்கு செஞ்சு வைக்கிறார். அதாவது ஞானஸ்தானம் சொல்லுவாங்க பாருங்கள், கிறிஸ்தவர்கள் பிறந்த குழந்தைக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கிறிஸ்தவர்களாக வந்து அதை செய்கிற ஒரு சடங்கு முறை பார்த்தீங்களா, அதுதான் ஞானஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த ஞானஸ்தானத்தை இயேசுவுக்கே செஞ்சவர் யார் அப்படின்னா, அந்த திருமுழுக்கு யோவான், சரிங்களா? இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த இயேசுவோட 12 சீடர்களில் இவரும் ஒருத்தர். இவர் இயேசு கூடயே இப்போ வந்து பிரயாணிப்பார், சரிங்களா? இவரோட அம்மா வந்து எலிசபெத் அம்மா, இயேசுவோட அம்மா மரியாள். இப்போ தான் ஒரு குட்டி கதை சொன்னேன்ல, இது வந்து இந்த விளக்கம் போதும் இருக்கு. அடுத்து பாருங்கள், இவங்க அம்மா அந்த எலிசபெத் அம்மா இறந்து போனவுடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் அருளப்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, மனம் வந்து ரொம்ப இது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த இதை வந்து நமக்கு இதாக சொல்கிறாங்க. அடுத்து பாடல் பாருங்கள், பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கன்று அம் பூஞ்சேக்கையை பரப்பி இங்கண் திருத்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தொன்று ஆக இனிது நூல் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கணீர் பொழிந்தான் மீதே. இந்த பாடலாம் தேவை கிடையாது, நீங்கள் படித்தாவே தெரியும். அந்த மனப்பாட பாடல் மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டி தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணிரணி சுனைகள் தோறும் ஓமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே அப்படின்னு பாடல் வந்திருக்குது. இந்த மனப்பாட பாடல் மட்டும் படிச்சுட்டா போதும், ஜஸ்ட் அதை ரீட் பண்ணால் போதும். என்ன இது, எந்த பாடல் எந்த நூலில் வருதுன்னு தெரிஞ்சால் போதும். அடுத்து பாருங்கள், இயற்கை கொண்ட பரிவு, அது வந்து அந்த தலைப்பின் கீழே இது வருது. இது சொல்லும் பொருளும் வந்து எல்லா பாடலுக்குமே கொடுத்துருக்குறாங்க, அதை முத படிச்சுக்கணும் பாருங்கள். எலிசபெத் அம்மையார் அடக்கம், கருணையன் என்ற அந்த திருமுழுக்கு யோவானோட கண்ணீர், அதை பற்றி அந்த பாட்டு வருதா. அதுக்கு பாருங்கள், சேக்கை அப்படின்னா படுக்கை, இதை ரைமிங்காக கூட படிச்சுக்கலாம், சேக்கை படுக்கை. யாக்கை அப்படின்னா நமக்கு தெரியும் உடல் அப்படின்னு தெரியும். பிணித்து அப்படின்னா கட்டி, சரிங்களா? நம்ம திணிச்சு கட்டுறோம் அப்படின்னு கூட ஞாபகம். பிணித்து அப்படின்னா கட்டி. வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள, நமக்கு பயனுள்ளதான் வாய்க்கும் அப்படின்னு கூட ஞாபகம். பிணித்துன்னா கட்டி, பிணைச்சு கட்டுறாங்கன்னு ஞாபகம். வாய்த்தன்னா பயனுள்ள, பயனுள்ள நமக்கு நல்ல வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கடவுளை பற்றி படிக்கிறதுனால நான் சொல்கிறேன், சரிங்களா? எல்லாருக்குமே வந்து எல்லா கடவுளும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கடவுள் சம்மந்தமான, ஒரு இறைவன் சம்மந்தமான ஒரு பாடம் வர்றதுனால சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர். நம்ம அந்த இதோட நம்ம தமிழ்ச்சூல் வளத்தில் படிச்சு வரோம்ல, கூழ் அப்படின்னா அந்த இளம் பயிரை சொல்லுவாங்க. தயங்கி அப்படின்னா அசைந்து, என்ன பண்ணுவாங்க, தயங்கி தயங்கி வரவங்க என்ன பண்ணுவாங்க, அசைஞ்சு அசைஞ்சு வர்றாங்கன்னு ஆச்சுக்கோங்க. காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன், ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, காஞ்சு போயிட்டாங்களாம். அடுத்து பாருங்கள், கொம்பு அப்படின்னா கிளை, கொம்புனா என்னது, கிளை. புளை அப்படின்னா துளை. கான் காடு, தேம்ப வாட, அசும்பு நிலம். விசும்புனா வானம், அசும்புனா நிலம், நோட் பண்ணிக்கோங்க. விசும்பு வானம், ஏன்னா நமக்கு இந்த இதுவும் 10th புக்கில் இருக்குது. அசும்பு அப்படின்னா நிலம், நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, அசும்புனா நிலம். உய் முறை அப்படின்னா வாழும் முறை, ஓர்ந்து நினைத்து, கடிந்து விளக்கி. பாருங்கள், கடிச்சு பேசுகிறவங்கள்ட்ட எப்படி இருப்பாங்க, விலகி விலகி தான் போவாங்க அப்படிங்க வச்சுக்கோங்க. உவமணி அப்படின்னா மணமலர், உவமணின்னா மணமலர். படலை அப்படின்னா மாலை, ரைமிங்காக தான் எல்லாமே வருது. துணர் மாலை, ரொம்ப என்ன பண்ணுறாங்க, துணிச்சலாக ஒரு மாலை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க,
சாரி மலர்கள் வச்சுக்கோங்க. துணர் அப்படின்னா மலர்கள். அடுத்து பாருங்கள் இலக்கண குறிப்பு. காக்கென்று அப்படின்னா அது எப்படி ஆக்சுவலி வரணும் அப்படின்னா காக்கவென்று அப்படின்னு வரணும். அப்போ அதில் வர நடுவில் வர அந்த எழுத்து வந்து கெட்டு போயிடுச்சு. காக்கவென்று என்று வரக்கூடிய எழுத்து காக் என்று அந்த ககரம் கெட்டு போனதுனால இது வந்து தொகுத்தல் விகாரம். கெடுதல்னாவே நமக்கு ஏதோ ஒரு பிழை வந்திருக்கு தானே அர்த்தம். அப்போ தொகுத்தல் விகாரம். அடுத்து பாருங்கள் கணீர். கணீர் அதாவது கண்ணீர் அந்த இன்னுங்கிற அந்த நகரம் அந்த மெய்யெழுத்தான அந்த இன்னு கெட்டு போனதுனால அது இடையில தானே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து அடிக்கடி இதை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த இடக்கு இடைக்குறை அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் வருது. கணீர் வந்து கண்ணீர் என்ற இன்னு கெட்டு போனதுனால அந்த நடைமுறைக்கிற இன்னுங்கிறது குறைஞ்சு போனதுனால இது என்ன சொல்கிறாங்க கணீர் என்கிறாங்க. அப்போ கணீர் என்பது கண்ணீர் என்பதன் இடைக்குறை. அடுத்து பாருங்கள் உய்மணி சரி காய்மணி காய்கின்ற மணி காயும் மணி. உய்முறை உய்கின்ற முறை உய்முறை செய்முறை செய்கின்ற முறை செய்யும் முறை. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வினைத்தொகை. ஓகே இதெல்லாம் வினைத்தொகைன்னு சொல்கிறீங்க. மெய்முறை மற்றும் ஏன் இது அப்படி வந்து நீங்கள் வினைத்தொகைன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்முறை மெய்யால் ஆகிய முறை மெய்யின் கண் முறை மெய்யது முறை மெய்யது முறை வரும் மெய்யின் கண் முறை மெய்யால் ஆகிய முறைன்னு வரும். அப்போ அதை பிரிக்கும் போதும் நமக்கு இப்போ செய்யால் ஆகிய முறை அப்படின்னா அப்படிலாம் வராது மீனிங் வராது. மெய்முறை பிரித்தா அதில் வந்து வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சிருக்குது நமக்கு தெரியும் சரிங்களா. அதனால் இங்கே வேற்றுமை உறுப்பு மெய்யால் ஆகி அந்த ஆள் மெய்யின் கண் முறை அப்படின்னு இந்த வேற்றுமை உறுப்புகள் அங்கே மறைஞ்சு மறைஞ்சு வர்றதுனால இது வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்கள் கைமுறை அப்படின்னா கையின் முறை ஐ ஆள் கையால் முறை அப்படின்னு கூட வரலாம். அப்போ இங்கே மூன்றாம் உறுப்பான மூன்றாம் வேற்றுமை உறுப்பான ஆள் என்பது இங்கே தொக்கி வந்திருக்குது சரிங்களா. தொக்கி வந்திருக்குது. அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படிங்கிறாங்க. அந்த வேற்றுமை உருவம் வந்து மறைஞ்சு வந்திருக்குது சரிங்களா தொக்கி வந்திருக்குது. அதனால் இது மூன்றாம் வேற்றுமை உருவும் உடன் தொக்க தொகையும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் இது இலக்கண குறிப்பு எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. இதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இயலோட முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 10th வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. தயவுசெய்து எல்லாமே வீடியோ பாருங்கள். அப்படியே புக்கை வச்சு அப்படியே கேட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா நமக்கு கேள்வி செல்வம்ங்கிறது கேள்வி அதாவது நம்ம காதில் அந்த செவி செல்வம் என்பது நமக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கும். நல்லா இதையுமே நம்ம காது கொடுத்து கேட்டு படிக்கிறவங்க தான். ஒவ்வொரு டைமுக்கு ரெண்டு டைம் அப்படியே வீடியோ கேட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறது வீடியோவில் வர்றது உங்களுக்கு நல்லாவே மெமரி ஆகும். ஓகே பாருங்கள் முக்கியமான க்வெஸ்சன் எல்லாமே இதில் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த கருணையங்கிற பேர் திருமுழுக்கு யோவானோட பேர் என்ன அருளப்பார் இதெல்லாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே நன்றி. நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.